நான் இப்போ எடுத்து ஸோ நான் வந்து எடுத்து ஸோ நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷீட் மாஸ்கோட ரிவ்யூவோட தாங்க வந்திருக்கோம். ஷீட் மாஸ்க்குனாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஷீட் மாஸ்க்குனாலே நமக்கு வந்து இந்த டோனிமோலியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான விஷயம் இல்லையா. ஸோ நம்ம வந்து டோனிமோலியோட ஒரு ஃபேஸ் மாஸ்க் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஷீட் மாஸ்க்குனாலே நமக்கு தெரியும் இல்லையா, இந்த டோனிமோலியோட ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். ஸோ நான் வந்து டோனிமோலியோட ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் நான். லைக் நமக்கு வந்து ஹைட்ரானிக் ஆசிட் ஹைட்ரேட்டிங் அப்படின்ற மாதிரி இந்த ஷீட் மாஸ்க், நமக்கு வந்து ஷீட் மாஸ்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு வந்து நார்மலாக வந்து ஃபீவர்லாம் வந்து ட்ரிப்லாம் அடைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் விஜி. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதே மாதிரி டிஐஒய் ஐடியாஸ், பியூட்டி டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டோனிமோலியோட ஷீட் மாஸ்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு வந்து ஷீட் மாஸ்கோட பேக்கிங் இப்படி தான் இருக்குது. இந்த ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோனிமோலியோட ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா அவங்களோட நேமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் லேப் இன்சென்டிவ் பாருங்கள். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் லேபோட இன்டென்சிவ் ஹைட்ரேட்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து ஹைட்ரானிக் ஆசிட் ஹைட்ரேட்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஷீட் மாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கிங் இப்படி தான் இருக்குது. நமக்கு இதில் வந்து அவங்களுக்கு வந்து பனானா, அதே மாதிரி ரெட் ஒயின், அதே மாதிரி நிறைய லெமன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் நமக்கு வந்து லெமன்னா அந்த லெமன் ஷேப் மாதிரி வரும். அந்த மாதிரி அவங்களோட ஷீட் மாஸ்க்கோட பேக்கிங்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் பேக்கிங் மட்டும் நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருந்தால் போதாது இல்லையா. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரியல் ஹைட்ரானிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ஃபிட் ஷீட் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து டோனிமோலியே ஒரு கொரியன் ப்ராடக்ட் அப்படின்றதுனால எல்லாமே நமக்கு வந்து இந்த கொரியனில் வந்து ஏதோ பிச்சு போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நமக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 150 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து மேக்ஸிமம் இந்த டோனிமோலியோட ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வந்து நைக்கால தான் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நைக்காலேருந்து வாங்கும்போது இது 150 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஐ திங்க் ஸோ ஆஃபரில் வந்து 120 ரூபீஸ்க்கு நான் வாங்கினது. 120 or 100 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, கொஞ்ச நாள் ஆகிடுச்சு நான் வாங்கிட்டு. மேக்ஸிமம் நமக்கு வந்து 120 ரூபீஸில் கிடைக்கும். அண்ட் இந்த ஷீட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 சேர்த்து வாங்கினா 5 வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் போகும். buy 2 get 2 free, அதே மாதிரி buy 5 get 5 free, அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து ரெகுலராக ஷீட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு ஆஃபராக இருக்கும். நான் வந்து ரெகுலராக எப்போவுமே ஷீட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஐ திங்க் இது வந்து ஒரு 4வதோ 5வதோ அவ்வளோதான். நம்ம வந்து மற்றபடி ரெகுலராக கண்டினியூஸ்லாம் நான் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா. அண்ட் இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கலாம். இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறது 2021 பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் 2021, அதே மாதிரியே நமக்கு எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 3 இயர்ஸ் இதுக்கு வந்து வாரண்டி இருக்குது. நம்ம வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் இதோட நெட் வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 19 கிராம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எனிவே ஒரே ஒரு ஷீட் தான் நமக்கு இதில் இருக்கும். ஒரு ஷீட் வந்து நமக்கு வந்து 19 கிராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஸ்கின்னை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, லைக் நமக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோடிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் தட் லேக் மாய்ஸ்சரைசிங், நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்குறதையெல்லாம் இது தடுக்குன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஹவு டு யூஸ் அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 to 20 minutes வச்சுக்கலாம். 10 to 20 minutes வச்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணால் ஃபேஸ் நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஸோ இதில் இன்க்ரீடியன்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர், அதே மாதிரி கிளிசரின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில் அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு 10-15 இன்க்ரீடியன்ட்க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் எதுவும் எனக்கு அவ்வளோவா தெரியல. இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்க்ரீடியன்ட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இன்க்ரீடியன்ட், எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. வாட்டர் கிளிசரின் அந்த மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் தெரியுது. ஜப்பானிக் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க, என்னன்னே தெரில. ஸோ இவ்வளோதான் இந்த பேக்கேஜ் பற்றி. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த சைடு இல்லாமல் இந்த சைடு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரிதான் ஷீட் மாஸ்க் இருக்கு நமக்கு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓபன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நமக்கு இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த சொட்டு சொட்டாக விழும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விழலை. நார்மலாகவே நமக்கு அந்த நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, பட் நமக்கு அந்த கீழே விழ மாட்டேங்குது. நார்மல் மாய்ஸ்சரைசர்லாம் அப்படியே எடுத்தோடனே தர கீழே விழும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ ஃபேஸில் வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து ஃபேஸோட ஷீட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நல்லா செட் பண்ணி வச்சுட்டோம். ஐ திங்க் இது வந்து நமக்கு ஒரு 10 to 20 minutes வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 20 minutes வச்சுக்கலாம். ஓகேவா? 20 minutes அப்புறமா எப்படி இருக்குது நமக்கு வந்து மாய்ஸ்சரைஸ். ஸோ 20 minutes அப்புறமா நமக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கா, ஸ்கின் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து கையெல்லாம் ரொம்ப வந்து இதுவாகுது, பட் வந்து கீழே எதுவுமே விழலை. நல்ல அந்த சிவம் எதுவுமே கீழே விழலை. நல்ல ஒரு ஜில்னஸ்ஸாக இருக்குது நமக்கு. நல்ல ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல ஒரு ஹைட்ரேட்டிவாக ஃபீல் ஆகுது நமக்கு. 20 minutes அப்புறமா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து 20 minutes எடுக்க சொல்லியிருந்தாங்க, 25 minutes ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக சூப்பராக ஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து 20 minutes சொன்னால் 25 minutes வச்சுக்கோ. நல்ல ஒரு குட்டி தூக்கமே போட்டேன் நான். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கம் போட்டேன் நான். சூப்பராக ஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸ்கின்னுமே பாருங்கள், இப்போ நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது. நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது ஸ்கின்னுமே. அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு இந்த க்ளோ இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 1 day இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. ஏன்னா இந்த ஹைட்ரேட் ஆகிறது வந்து ஒரு நாள் வரைக்கும் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்குமே தவிர, ஒன்று யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப நாளுக்கெலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் நமக்கு வந்து டெய்லி வந்து 100 rupees வச்சுட்டு இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ரிமைனிங் இருக்கிறதுலாம் நம்ம கைகளுக்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீ தேய்ச்சோ. ஓகே, அப்போ கொச்சு பிள்ளர் யூஸ் செய்துடா. ஓகே, ஸோ ஏதாவது நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிற டைமில் நம்மளோட ஸ்கின்னுக்கு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஸ்கின்னை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா மேக்கப் எல்லாம் போட்டு போனால் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நாளுக்கெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து 1 day தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், 1 day கூட இருக்காது. இப்போதைக்கு நமக்கு அந்த ஹைட்ரேட்டிங்காக சூப்பர் க்ளோவாக தெரியுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அதுக்காக ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியெல்லாம் கிடையாது, ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து இதை வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது, அதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ண இப்போ யூஸ் பண்ணப்போவுமே நல்ல ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்குது. அண்ட் அந்த ஸ்கின்னுமே வந்து கொஞ்சம் அப்படி நல்ல இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஜில்னஸோடு இருக்குது. இது தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஜில்னஸோடு தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரிவ்யூ. இது வந்து ஒர்க் ஆகுது கண்டிப்பாக, நமக்கு வந்து ஒரு ஷீட் மாஸ்க்காக யூஸாக தான் இருக்குது. நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒப்பீனியன் இல்லைன்னா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.